மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு இடம் வழங்கிய கிராம மக்களை தொழிற்சாலையில் புதிய நிர்வாகத்தினர் பணி நீக்கம் செய்ததை கண்டித்தும் தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் தொழிற்சாலைக்கு பூட்டு போடும் போராட்டத்தை கிராம மக்கள் நடத்தினர். திருவள்ளூரை அடுத்த அதிகத்தூரில் கார் உதிரிபாகம் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகின்றது. இந்த தொழிற்சாலை கட்ட அதிகத்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது நிலத்தை வழங்கினர். அப்பொழுது இடத்தை வழங்கிய குடும்பங்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்படும் என ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தனியார் தொழிற்சாலை பன்னாட்டு நிறுவனத்திற்கு கை மாற்றப்பட்டதை அடுத்து புதிய நிர்வாகம் வந்தவுடன் நிலம் வழங்கிய உள்ளூர் கிராம மக்களை உடனடியாக பணி நீக்கம் செய்தது. இதை கண்டித்து சாலை மறியல், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை கிராம மக்கள் நடத்தி வந்தனர். ஆனால் தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ ஏஎஸ் கண்ணன் தலைமையில் கிராம மக்கள் தொழிற்சாலைக்கு பூட்டு போடும் போராட்டத்தை தொடங்கினர். இப்போராட்டத்தின்போது சிபிஐ கட்சி நிர்வாகி கஜேந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் சரவணன் இஸ்மாயில், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பாலயோகி, பாட்டாளி மக்கள் கட்சி மாநில நிர்வாகி வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தனியார் தொழிற்சாலையை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் திருவள்ளூர் டிஎஸ்பி துரைபாண்டியன் தலைமையில் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியர் மூலமாக உடனடியாக பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என சமரசம் பேசி அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் தனியார் தொழிற்சாலை முன்பு ஒரு மணி நேரம் பதற்றம் நிலவியது. மேலல்லாத்தூர் மற்றும் அதிகத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பழைய நிறுவனமான இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம், அந்த நிறுவனத்தை தற்போது பிசிஏ பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிசிஏ ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் அதை வாங்கி அதற்கான தொழிற்சாலை அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே பணிபுரிந்த பழைய தொழிலாளர்களை அனைவரையும் இந்துஸ்தான் மோட்டார்ஸிலிருந்து பிசிஏ நிறுவனத்திற்கு மாற்றுவதற்காக மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஒப்பந்தம் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை இதுவரையிலே செயல்படுத்தாத பிசிஏ நிறுவனத்தை கண்டித்து பல்வேறு கட்டமான போராட்டங்கள், இன்று பல ஆயிரக்கணக்கான பெண்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துவது என்ற ஒரு உறுதிமொழி அளித்துள்ளார்கள். அந்த வகையில் இன்று இந்த போராட்டம் நிறைவு பெற்றுள்ளது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அரசாங்கமும் தலையிட்டு பாதிக்கப்பட்டுள்ள நிலம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு, ஏற்கனவே பணியில் இருந்த அந்த பணியாளர்களை அப்படியே இந்த புதிய நிறுவனம் அவர்களை அந்த பணியிலே அமர்த்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் மக்களுக்கு பணிகளை வழங்க வேண்டும், அவருடைய தகுதிக்கு ஏற்ப பணிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.